பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. அதிசயங்களின் தேவன், அன்பின் தகப்பன், நம்மை தாய் போல அரவணைத்து நடத்தும் பரலோக தேவன், அவருடைய பிரசன்னத்தால் இந்த நாள் முழுவதும் உங்களை பலப்படுத்துவாராக. ஏசாயா 49:16 வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கடவுள் அவரை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான உயிர்த்தெடுதல் உள்ள ஒரு சத்தியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று கவனித்தீர்களா? எந்த பலத்த கையால் நம்மை தேவன் உண்டாக்கினாரோ, எந்த பரிசுத்த கைகளால் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை மீட்டு கொண்டாரோ, எந்த பரிசுத்த கையால் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறாரோ, எந்த பரிசுத்த கரத்தால் நம்மேல் வைத்து நம்மை உயிருள்ள காலமெல்லாம் இந்த உலகில் வெற்றியோடு ஜெயத்தோடு தப்புவித்து பாதுகாத்து நடத்துகிறாரோ, அந்த பரிசுத்த வல்லமையின் கரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உருவங்களை அவர் காண்கிறாராம். அது எத்தனை மகிமை என்று பாருங்கள். பரலோகத்தில் அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமது உருவம் அவருக்கு தெரிகிறது. நமக்காக அடிக்கப்பட்ட காயங்களும் அவருடைய கரத்தில் அவருக்கு தெரிகிறது. நம்மை புதுப்பிக்கிற தேவன், நம்மை ஒருபோதும் மறந்துவிடாத தேவன், நம் நினைவாகவே இருக்கிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனித்து கொண்டே இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற அன்பின் தேவன், அவருக்கே மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, வேதம் என்ன பொதிக்கிறது? நம்ம உருவங்களை அவருடைய கரத்தில் பார்க்கிற அந்த பலத்த கைக்குள்ளே நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அனுதினமும் அர்ப்பணிக்க வேண்டும். அதிசயங்களில் நடத்துவார், அற்புதங்களில் நடத்துவார், ஆச்சரியங்களில் நடத்துவார், உயர்த்துவார், நம்மை அபிஷேகிப்பார், நம்மை ஆச்சரியமான காரியங்களை காணும்படி, நடக்கும்படி, பார்க்கும்படி தேவன் செய்து விடுவார். நம்மை ஒருபோதும் அவர் மறந்துவிடாத தேவன். அவருக்கே இந்த நாளில் நாம் துதி, ஆராதனை, புகழ், மகிமைகளை கொடுத்து தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போமா? நாம் முழுவதுமாக தேவனுடைய பலத்த கரத்தில் அர்ப்பணித்து விடுவோம். அவருடைய கரம் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நமக்கு நிறைவேற்றுகிற கரம். அவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாக தருவோம். நம் வழியாக அவர் மகிமைப்படுகிறவர், நம்மை அவர் உயர்த்துகிறவர். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆச்சரியங்களிலே நம்மை நடத்தி மகிமைப்படுகிறவர் நம்முடைய தேவன். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை தாழ்ப்பணிந்து நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்களை ரட்சித்த தேவன், உமது பலத்த கரத்தில் எங்களை காண்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் மீட்புக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரம் எங்களை பார்க்கிற கரமாக இருக்கிறதற்காக கோடி நன்றி. எங்கள் நினைவாகவே நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன், உமக்கு கோடி நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே உயர்த்துவதில், தப்புவிப்பதில், பாதுகாப்பதில் நீர் மகிமைப்படுகிற தேவன். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.